நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 36,571 பேருக்கு கொரோனா தொற்று, 540 பேர் உயிரிழப்பு. ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சென்னை புளியந்தோப்பு குடியிருப்பு, உதவி பொறியாளர் பாண்டியன், உதவி நிர்வாக பொறியாளர் அன்பழகன் பணியிடை நீக்கம். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது நினைவு தினம், நெல்லை மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை. புளியந்தோப்பு குடியிருப்புகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் கட்டுமான குறைபாடுகளோ அல்லது தரமற்ற பொருட்களோ காரணமல்ல, PST கட்டுமான நிறுவனம் விளக்கம். நிதிநிலை எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என வெள்ளை அறிக்கையில் தெரிகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கோடநாடு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ராகுல்காந்தி, குலாம் நபி ஆசாத், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் மலர்தூவி மரியாதை. இந்தியாவில் 12 முதல் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான தடுப்பூசி பரிசோதனை நடத்த அனுமதி கோரி ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. சாதாரண பயணிகள் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் நடவடிக்கை எடுத்ததற்கு மத்திய அரசிற்கு நன்றி. மதுரை MP சு வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com